நமக்கிட்ட நம்பிக்கையின் பேர்ல அடாப்ஷனுக்கு நிறைய பேர் டாக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம போடுற வீடியோயிலேயே பாத்தீங்கன்னா கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு நண்பர் அதுல என்னன்னா கமெண்ட்ல எங்கிட்ட என்னன்னா திருநெல்வேலியில ஒரு டாக் இருக்கு, நீங்க எடுப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு நண்பரே எனக்கு திருநெல்வேலி தான், அந்த டாகை கொடுங்க அப்படின்னு மாதிரி பேசி அதை வாங்குறாங்க. இங்க செல்லமா வளர்த்த அந்த டாகை கொண்டு போய் அவங்க என்ன ஒரு பண்ண மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தள்ளி இருக்காங்க. தள்ளிட்டு ஒரு வாரம் தாண்டி இவங்க அங்க போய் பார்க்கும் போது அது ரொம்ப என்னன்னா நோய்வாய்ப்பட்ட அந்த சூழ்நிலையில இருந்திருக்கு. ஆனா அப்புறம் கூட அந்த கஸ்டமருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன தெரியப்படுத்தாம இருந்திருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா வாங்குறவங்க மனசாட்சியோட அதை என்னன்னா என்னன்னா பொருளா நினைக்காம உயிரா நினைச்சு வாங்க பழவங்க பக்கத்து வீடுதானே போய் இழுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து வாங்கியது மாதிரி பண்ணாதுங்க. இன்னும் கூட குடிக்கவங்களாம் மாமியார் வீடு கிட்டதானே உள்ள மாதிரி யோசித்து கொடுக்காதுங்க. திரும்ப ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து கொடுங்க. கொடுக்கும் போது அதை நீங்க உயிராட்ட யோசித்து கொடுத்தா அந்த இடத்துல குடிக்கிறத ஒருக்கா கூட நீங்க விசாரிச்சு கொடுத்துருப்பீங்க. இனிமேல் இந்த தவற பண்ணாதுங்க. கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே உள்ள வருவாங்க. அவங்களுக்கு வீட்டுல அதுக்கான இட வசதி இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க கொடுங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான்.